வரலாறு படிப்பதை விட வரலாறு படைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதை நிரூபித்து காட்டியவர் பிரணாப் முகர்ஜி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பதினோராம் தேதி மேற்கு வங்க மாநிலம் மாவட்டத்தில் உள்ள மிரடியில் சுதந்திரப் போராட்ட வீரர் கமாடா கிங்கார் முகர்ஜி ராஜலட்சுமி முகர்ஜிக்கு மகனாக பிறந்த அவர் கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் அரசியல் மற்றும் வரலாற்று முதுநிலை கல்வி பயின்றவர் கொல்கத்தாவில் உள்ள வித்யாநகர் கல்லூரியில் துணை பேராசிரியராக பணியாற்றி வந்த பிரணாப் முகர்ஜி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய பாரத பிரதமர் இந்திரா காந்தியால் மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரசின் சார்பில் முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாடாளுமன்றத்தில் அவர் மாநிலங்களவை மூலமாகத்தான் பிரவேசித்தார் இருப்பினும் தன்னுடைய சிறப்பான அரசியல் செயல்பாடுகளால் காங்கிரஸ் தலைமைக்கு குறிப்பாக இந்திரா காந்திக்கு நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்தார் இதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு அவர் இந்திரா காந்தியின் அமைச்சரவையில் அமைச்சராகிவிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு எண்பத்து நான்காம் ஆண்டு வரை நிதியமைச்சராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து வரை மாநிலங்களவை காங்கிரஸ் தலைவராகவும் பிரணாப் முகர்ஜி செயல்பட்டார் அவசரநிலை பிரகடனத்தின் போதும் பிரணாப் தீவிர அரசியலில்தான் இருந்தார் இந்திரா காந்தி மரணத்திற்கு பிறகு காங்கிரஸ் தலைவராக ராஜீவ் காந்தி பொறுப்பேற்றதும் அவருக்கு எதிராக பிரணாப் முகர்ஜி போர்க்கொடி தூக்கினார் இதனால் ஏற்பட்ட அரசியல் பின்னடைவுகளை அடுத்து அவர் ராஷ்ட்ரிய சமாஜ்வாதி காங்கிரஸ் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜீவ்காந்தியுடன் சமரசம் செய்து கொண்டு மீண்டும் காங்கிரசுடன் தனது கட்சியை இணைத்துக் கொண்டார் பின்னர் நரசிம்மராவ் பிரதமராக பதவியேற்ற பிறகு திட்டக்குழு துணைத் தலைவராகவும் பின்னர் வெளியுறவு அமைச்சராகவும் பணியாற்றினார் அதைத் தொடர்ந்து சோனியா காந்தியின் நம்பிக்கைக்குரிய தலைவராக பிரணாப் திகழ்ந்தார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக்கு வந்தபோது அவர் மக்களவை உறுப்பினராகவும் இருந்தார் அதே நேரத்தில் மன்மோகன் சிங் ஆட்சியில் அவர் இராணுவம் வெளியுறவு நிதி உள்ளிட்ட அமைச்சக பொறுப்புகளை கவனித்தார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு அவர் மத்திய அமைச்சரவை பதவியை ராஜினாமா செய்துவிட்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளராக வெற்றி பெற்றார் ஐந்து ஆண்டுகள் அவர் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார் பாரத ரத்னா விருதும் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் அவருக்கு வழங்கப்பட்டது அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லா கட்சியினருடனும் தோழமை பாராட்டும் குணமுடைய பிரணாப் முகர்ஜி தனது மகன் மற்றும் மகள்களுடன் வசித்து வந்த நிலையில் இம்மாதம் தொடக்கத்தில் அவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது தில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் கோமா நிலையில் இருந்தபடி நினைவு திரும்பாமலேயே உயிரிழந்து விட்டார் அரசியலில் தாம் கடந்து வந்த பாதை மற்றும் நேர்மை நாட்டுக்கு செய்த பணி இவற்றின் மூலம் இந்திய மக்கள் நெஞ்சங்களில்